ப்ரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தை உங்களை நான் வாழ்த்துகிறேன். உன்னதரோடு உரையாடல், டாக் வித் ட்ரினிட்டி என்ற நிகழ்ச்சி உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 10:41-42. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். நல்ல பங்கு, குட் போர்ஷன் என்று வசனம் சொல்லுது. நம்ம அநேக நேரங்களில் நம்ம உணவோ அல்லது நம்ம வீடு பார்க்குறதோ நம்ம வாங்க போகிற காரியம் எதுவாக இருந்தாலும் நம்ம பெஸ்ட்டை நமக்குன்னு செலக்ட் பண்ண நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, தேவையானது ஒன்றே. நமக்கு தேவையானது நான்கு முக்கியமான காரியம். நமக்கு உணவு தேவை, தங்க ஒரு இடம் தேவை, நமக்கு தண்ணி தேவை, கடைசியில் நமக்கு சுவாசிக்க காற்று தேவை. இந்த மூணு இருக்குதோ இல்லையோ எப்படியோ வாழ்ந்தலான, சுவாசிக்கிற காற்று இல்லைன்னா அந்த வினாடியை நம்ம மடிச்சிடும். அந்த சுவாசிக்கிற காற்று தான் ஆண்டவர். இந்த காலையில் கர்த்தர் உனக்கு என்ன சொல்லுகிறார், உன்னை விட்டு எடுப்படா நல்ல பங்கு, குட் போர்ஷன், என் பாதத்தண்டை வா, என் கிட்ட இரு, நான் பண்ண போகிறது காரியத்தை நீ பாரு, இன்னொன்று நெருங்கி வாங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தடவை ஒரு வாலிபன் அனாதியாக இருக்கும் போது கர்த்தர் அவனை பிரித்தெடுத்தார். கர்த்தர் அவனை பிரித்தெடுத்து அவனை படிக்க வச்சு அவனை ஒரு ஊழியக்காரனாய் ஆக்கி அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆனால் அவன் காலேஜ் படிக்கும்போது ஒரு தேவனை அறியாத ஒரு மகன் மேலே அவனுக்கு ஸ்நேகம் வர ஆரம்பிச்சுது. ஆனால் என்ன ஒன்று, அது ஒருதலை காதலை போல அந்த பொண்ணு அவன் பக்கம் திரும்பவே இல்லை. ஒரு நாள் அவன் ரொம்ப உடஞ்சி ஆண்டு கையில் அழுதான். ஆண்டவரே, 3 வருஷமாக அந்த பிள்ளைகளுடைய அன்பை காட்ட பார்க்குறான், என் பக்கம் திரும்பவே இல்லைன்ட்டு ஓன்னு அழுதான். கொஞ்சம் நேரம் கழித்து ஆண்டவர் பேசினார், அதுதான் நீ எனக்கு செஞ்சு கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் சொன்னார். நான் உன் மேலே இவ்வளோ பாசம் காட்டி உன்னை தூக்கி எடுத்து உனக்கு அபிஷேகத்தை கொடுத்து உனக்கு கிருபையை கொடுத்து உன்னை விசேஷமாக்கும் பொழுது நீ எல்லாருக்கும் அன்பு காட்டுறான, எனக்கு நீ அன்பு காட்டலை, உனக்கு அந்த பொண்ணு செய்த அந்த துரோகம்தான் நீ எனக்கு செய்யறன்னு சொன்னபோது அன்னைக்கு அந்த வாலிபன் உடைந்து அழுதான். இவ பிள்ளையே, நம்ம இது எடுப்பதா நல்ல பங்கு அவர் பாதம் தான், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு ஆண்டவர் திருமணம் கொண்டு வர முடியும், கண்களை முடிச்சு வைக்கலாம். நல்ல ஆண்டவரே, மார்த்தாளை பார்த்து சொன்னீர், தேவையானது ஒன்று, அந்த நல்ல பங்கை அநேக உள்ளங்கள் இன்றைக்கி இழந்திருக்கலாம், அந்த குட் போர்ஷனை எங்களை விட்டு எடுப்படா நல்ல பங்கை இனி ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாரும். ஆண்டவரே, உங்களை தேடுவது வாழ்க்கையில் முக்கியமான நோக்கமாய் மாற்றி தாரும். ஆண்டவரே, தண்ணி இல்லாமல், ஆண்டவரே தங்க இடம் இல்லாமல், ஆகாரம் எல்லாம் கூட சகிச்சிடலாம், வாழ்ந்துடலாம், ஆனால் காற்று இல்லாமல் வாழ முடியாதப்பா. அப்படி ஒரு வாழ்க்கைங்க எல்லாருக்கும் தாங்க. இந்த நாள்லேருந்து இழந்து போன எல்லா ஆசுவாதம் பெற்றுக்கொள்ளட்டும். இப்படி ஐக்கியத்துலேருந்து விழுந்தவள் நீங்கள் ஆதி அன்புக்கு தூக்கி எடுத்து ஆதி ஐக்கியத்தை தூக்கி எடுங்கப்பா. உங்கள் சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரையும் தொடட்டும். இந்த நாள் முழுதுங்க கரை இருக்கட்டும். நல்ல போர்ஷன்ஸை தந்து அவங்கள உயர்த்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவன் நல்ல பிதாவே, ஆமென்.